ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்க நந்தினி. இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரியை கேட்போம். அதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து நான் போடும் பதிவுகள் உங்களோட நோட்டிபிகேஷன்ல வரணும்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அம்மா தன்னுடைய மகளையும் தன்னுடைய பேர பிள்ளைகளையும் பார்க்க வரதா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அதற்கு அவங்களோட மக தன் வீட்டோட பக்கத்தில் ஒரு டேஃபடல் தோட்டம் இருப்பதாகவும், நீங்கள் வரும்போது நம்ம அந்த தோட்டத்தை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அந்த அம்மா, நான் நிறைய அழகான தோட்டத்தை பார்த்துருக்கேன், உங்களை பார்க்க தான் நான் வரேன், அந்த தோட்டத்தை பார்க்க எனக்கு ஆர்வம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அந்த மகள், இல்லைம்மா, நீங்கள் கண்டிப்பாக அந்த தோட்டத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மகளோட வற்புறுத்தலுக்கு பிறகு இருவரும் தோட்டத்துக்கு போகிறாங்க. அந்த டேஃபடல் தோட்டத்தை பார்க்க கண்ணுக்கு விருந்து படைச்சது போல அவ்வளவு அழகா இருந்துச்சு. வானவில்ல வளைச்சு தரையில பூக்கள் படுக்கையா போட்டது போல அவ்வளவு வண்ணமயமா இருந்துச்சு. மஞ்சள் நிற பூக்களையும் ஊதா நிற பூக்களையும் அவங்களோட கண்கள் தன் இமைகளை கூட அசைக்க மறுத்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த அம்மா ஆச்சரியத்தோடும் பூரி போடவும் சொன்னாங்க, இவ்வளவு அழகான தோட்டத்தை நான் என் வாழ்நாளில் பார்த்ததே கிடையாது, இனிமே பார்க்க முடியும்னு தோணலை. இந்த தோட்டத்தை அமைச்சு பாதுகாக்கிறது யாரு அப்படின்னு தன் மகள்கிட்ட கேட்குறாங்க. அதற்கு அந்த மகள் அந்த டேஃபடல் தோட்டத்துக்குள்ள ஒரு ஓரமாக சிறிய குடிசை வீட்டை நோக்கி தன் கைகளை நீட்டுறாங்க. அந்த குடிசை வீட்டோட பக்கத்தில் தன்னோட அம்மாவோட வயதை கொண்ட இன்னொரு பெண்மணி இருக்கிறாங்க. அந்த பெண்மணி தான் அந்த தோட்டத்தை அமைச்சு பாதுகாக்கிறாங்க. அந்த மகளின் அம்மா அந்த பெண்மணியிடம், எப்படி இவ்வளோ அழகான தோட்டத்தை உருவாக்குனீங்க அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்குறாங்க. அதற்கு அந்த பெண்மணி ஒரு சிறு புன்னகையோடு, நான் இந்த தோட்டத்தை கடந்த 40 வருஷங்களாக அமைச்சுக்கிட்டு இருக்கேன், தினமும் ஒரு கிளையோ அல்லது விதையையோ நடுவேன், அதற்கு தேவையான ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன், தேவையில்லாத காய்ந்த இலைகளை நீக்கி பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு கூட ஒரு கிளையை நட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெண்மணிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவங்க இருவரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. போற வழியில அந்த அம்மா தன் மகள்கிட்ட சொல்றாங்க, நானும் இது போல தோட்டம் அமைச்சிருக்கலாம், என்னுடைய 40 வருடங்களை வீணடிச்சிட்டேன்னு வருத்தப்படுறாங்க. அதற்கு அந்த மகள் சொல்றாங்க, பிள்ளைகள் பிறந்ததும் செய்யலாம்னு நினைச்சிருப்பீங்க, நாங்கள் பிறந்ததும் பிள்ளைகள் வளரட்டோம்னு நினைச்சிருப்பீங்க, நாங்கள் வளர்ந்ததும் பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகட்டும்னு நினைச்சிருப்பீங்க, எங்களுக்கு திருமணமானதும் பிள்ளைகளே இல்லை, இனிமே எதற்கு தோட்டம்னு விட்டுட்ருப்பீங்க, இன்னும் காலங்கள் இருக்கு, உங்களோட டேஃபடல் தோட்டத்தை உருவாக்க இன்னைக்கு முதல் கிளையே நடுங்க அப்படின்னு மகள் சொல்றாங்க. அம்மாவும் தன் புன்னகையில மகளுக்கு நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அந்த டேஃபடல் தோட்டத்தை அமைக்கிறது போல தாங்க நம்மளோட வாழ்க்கையும். ஒவ்வொரு நாளும் நம்ம வளர்ச்சியை நோக்கி ஒரு சிறிய அடியாச்சும் நம்ம எடுத்து வைக்கணும். நம்மளோட கனவுகளை கனவுகளாகவே விட்டுட்டு அதை அடைய எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் இருந்தோம்னா தன் கனவுகளை அடைஞ்சவங்களை ஏக்கத்தோட பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இன்றைக்கி நாம் முடியாதுன்னு நினைக்கிற விஷயத்த இந்த உலகத்தில் எங்கேயோ யாரோ ஒருத்தர் சாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்மளுடைய சக்ஸஸ் நமக்கு உடனே கிடைக்காத போது இந்த கேள்விகளை நாமளே நம்மக்கிட்ட கேட்டுப்போம். இன்னைக்கு போட்ட விதை நாளைக்கே மரமாகிடுமா? இன்னைக்கு பிறந்த குழந்தை நாளைக்கே மாரத்தானில் தான் ஓடிடுமா? ஒரு நாள் அலாரம் வச்சு எழுந்து ஜாகிங் போயிட்டு அடுத்த நாளே ஒல்லி ஆகணும்னா முடியுமா? முடியாது. எல்லாமே படிப்படியாகத்தான் நடக்கும். நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியையும் நாம தான் நம்மளை செதுக்கணும். அப்போதான் நம்மளோட கோலை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸ்மால் எய்ம் இஸ் அ க்ரைம் அப்படின்னு ஒரு புத்தகத்தில் படிச்சிருக்கேன். குறிக்கோள் பெரியதாக இருக்கணும், அதை அடைஞ்சதும் அடுத்ததை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். முயற்சி செஞ்சு தோத்து போகிறது தோல்வி கிடையாது, முயற்சியே செய்யாமல் இருக்கிறது தான் தோல்வி.
உங்களோட டேஃபடல் தோட்டத்தை உருவாக்க ஆயத்தமாகி இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த கதையை முடிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.